தமிழகத்தின் மீன்பிடி தடை காலம் 61 நாட்களாக நீடிப்பை தொடர்ந்து ராமேஸ்வரம் துறைமுக வீதியில் விசைப்படகுகளை தரையில் வைத்து பழுதுபார்க்கும் பணியை விசைப்படகு உரிமையாளர்கள் தொடங்கினர். இதில் தமிழகத்தில் மீன்களின் இனப்பெருக்க காலமாக கருதப்படும் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 15 வரை ஆக 61 நாட்கள் ஆழ்கடலில் சென்று விசைப்படகுகள் மீன்பிடிக்க அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடை காலத்தின் போது மீனவர்கள் தங்களது படகுகளை பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், ஏர்வாடி, கீழக்கரை மற்றும் தொண்டி, சோழியாக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 2000 மேற்பட்ட விசைப்படகுகள் அந்தந்த பகுதியில் உள்ள துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 10 மீனவர்கள் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் 60,000 பேர் என 70,000 தொழிலாளர்கள் பாதிப்படைந்துள்ளனர். மேலும் தடை காலத்தின் போது தமிழக அரசின் நிவாரணம் தடை காலத்திலே வழங்கிட வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கையாக வைத்தனர். அத்துடன் ராமேஸ்வர துறைமுக வீதியில் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளை கரைக்கு கொண்டு வந்து கூலி தொழிலாளர்களை கொண்டு படகுகளுக்கு வெல்டிங் வைப்பது, பெயிண்ட் அடிப்பது போன்ற பணிகளை தரையில் வைத்து பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபடுவார்கள். வருடந்தோறும் மே மாதம் 20 மேல் படகின் பணியை தொடங்கும் விசைப்படகு உரிமையாளர்கள் இந்த ஆண்டு மே முதல் வாரத்திலேயே படகின் பணியை தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.